இன்றைக்கி நம்ம சேலத்து விருந்தில் மிட்டாய் கொல்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அரிசி மாவு 2 கப்பு எடுத்து நல்லா சலித்து வச்சுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு நல்லா கிளறி விட்டுடலாங்க. ஒரு டீஸ்பூன் நெய் அதையும் நல்லா கிளறிடலாங்க. இதை கிளறிட்டு இருக்கும்போதே இன்னொரு சைடு தண்ணி காய வச்சுக்கலாங்க. சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிடலாம். நல்லா சூடாக இருக்குங்க, அதனால் கைப்படாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு சரியாக 3 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ரொம்ப கொலக்கொலன்னு ஆகக்கூடாது, அதனால் பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம கொல்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் 1 கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மோல்டு ரெடி பண்ணிக்கலாம். மோல்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த கொல்கட்டை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது கம்பு உருண்டை வச்சுருக்கேங்க, அதை உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். மாவு கொஞ்சம் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. மோல்டுலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. எண்ணெய் கரெக்டாக மோல்டில் போட்டோம்னா இதே மாதிரி எல்லாமே ஷேப்பாக வந்துடும். அடுத்தது ரெடி பண்ணலாங்க. இப்போ ராகி உருண்டை எடுத்துருக்கேங்க, அதை கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். ராகி கொல்கட்டையும் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது என்னோடய ஃபேவரட் தேன் மிட்டாய். கண்டிப்பாக அது நிறைய பேர்த்தோட ஃபேவரட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எள் உருண்டைங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. நம்ம எப்பயும் வெல்லம் காய்ச்சி தேங்காய் துருவி போட்டு ஏலக்காயை போட்டு கிண்டி எடுப்போம். இப்போ பாருங்கள், தேங்காய் பர்ஃபி ரெடியாக இருக்குது. இதை உள்ளே வச்சுட்டா போதும், அதே ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோதாங்க, ஸ்டஃப் பண்ணியாச்சு. அடுத்தது என் பையனோட ஃபேவரட் ஜெம்ஸ் மிட்டாய். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது கடல மிட்டாயை இடித்து அதுக்குள்ளே போட்டுடலாங்க. தூள் பண்ணி போட்டால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் மரமரன்னு கரகரன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணிடலாம். 6 மோதகம் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது கடலை மிட்டாயிலேயே இடித்து பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கடலை மிட்டாய் இது. அதை நம்ம தூள் பண்ணி திரும்பி ஸ்டஃப் பண்ணிடலாம். அடுத்தது எள்ளு மிட்டாய் உள்ளே வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, மிட்டாய் மோதகங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மொத்தம் 9 வகையான மிட்டாய் வச்சு செஞ்சுருக்கோம். கடலை பருப்பிலே 2 வகை, எள்ளு மிட்டாய், எள்ளு உருண்டை, ராகி உருண்டை, கம்பு உருண்டை, தேன் மிட்டாய், தேங்காய் பர்ஃபி, அப்புறம் நம்ம ஜெம்ஸ்.
ஒரு தட்டில் எண்ணெய் தடவி எல்லா மோதகத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். கொதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே இந்த மோதகத்தை உள்ளே வச்சு நம்ம 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணி பார்க்கலாங்க. உள்ளே என்ன போரணம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். தேங்காய், எள், தேன் மிட்டாய், இது கடலை பர்ஃபி, கம்புரண்டை, எள்ளுருண்டை, ஜெம்ஸ், ராகி உருண்டை, இது 100 கடலை மிட்டாய், அவ்வளோதாங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மிட்டாய் தான். உங்களோட ஃபேவரட் எதுன்னு நீங்களே அதை செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாக்லேட்டோடு கொண்டாடலாம். இது எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.